அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பானுஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சோயா சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இதோட நம்ம ஒரு 150 கிராம் சோயா இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சோயாவை சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஒரு தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம டைட்டாக புளிஞ்சி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல். இப்போ எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே முழுசாகவும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம், இல்லை பாதியாக ரெண்டாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். நான் இப்போ முழுசாக சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவை வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் 65 மசாலா சேர்க்காதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாதான் நம்ம சேர்த்துருக்கிற மாவு நல்லா அந்த சோயாவோட மிக்ஸ் ஆகி நல்லா அதோட ஒட்டிடும். அந்த மாவுலாம் அதில் ஒட்டுறதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுடைய சோயா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி கிறிஸ்பாக வேகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம ஈஸியான டேஸ்டியான சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.